ஹாய் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஷிப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நிஃப்டி 26,025 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான இம்பாக்ட் ஜோன்ஸ். ஸோ அதுக்கு அபோவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 26,100, பிலோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,925. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒயிட் ரேஞ்சஸாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒயிட் ரேஞ்சஸ் அப்படின்னால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்லர்ஸ்க்கான பெனிஃபிட்ஸ் சிம்பிளாக சொல்லணும்னா, ஓகேங்களா? அப்போ செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா பெரிய லெவல் ஆஃப் மூமெண்ட்டமாக மார்க்கெட்டுக்கு ரெடி பண்ணலை அப்படிங்கிறத அதில் தெரியுது. இப்போது நம்மளோட கான்செப்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, மார்க்கெட் ரெண்டு புள்ளிஸு ஆல்ரெடி ப்ரீவியஸோட ஹையை பிரேக் அவுட் பண்ணனால செல்லிங் ஆர்டர் எடுத்துகிட்டு ஏதாவது 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சர் பேரிஸ் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா செல் ட்ரை பண்ணலாம் அன்டில் இந்த பிளேஸில் இருக்கக்கூடிய பேஸ் கேண்டில் டிமாண்ட் வரைக்கும். ஆல்சோ இன்னைக்கு மினிமம் ரேஞ்சஸ் தான் 95 இம்பாக்ட் ஜோன் அங்கே தான் இருக்குது. அப்போது இந்த பிளேசஸில் இருந்து மார்க்கெட் கீழே வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி 1 மினிட்ல கிடைச்சா நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் பேரிஸ் ட்ரேடை இந்த 25 பாயிண்ட் ரேஞ்ச் இம்பாக்ட் ஜோன் வரைக்கும். இல்லை ஓப்பனே வந்து எனக்கு இதுக்கு மேலே ஆச்சு அப்படின்னா இமீடியட் நமக்கு மினிமம் ரேஞ்சஸ் வந்துடுது. ஸோ அது நேர் ஸ்டக்குன்னு இம்பாக்ட் ஜோன் வந்துருந்துடலாம். அப்போது இந்த மாதிரி அப்பர் சைடில் போயிட்டு ரிஸ்கில் மாட்டாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக ட்ரேட் பண்ணலாம், ஓகேங்களா? நான் மார்க்கெட் வந்து ட்ரெண்டு புள்ளிஸாகும் சப்ளை ஜோன் தான் போகும், டவுட்டே கிடையாது. ஆனால் ஆல்டிமேட்ல சப்ளை ஜோனே இல்லையே, இப்போ எங்கே போகும் யாருக்கு தெரியும்? அதனால் இதுக்கு மேலே எவ்வளோ போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ டார்கெட் அப்படிங்கிற 26,120 வரைக்கும் கூட மேபி இருக்கலாம், யாருக்கு தெரியும்? ஆனால் அதுக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான 1 மினிட்டோட கிடைச்சாலும் மினிமம் ரேஞ்சஸ் வருது, 80% மினிமம் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் ஜோன் அது பிளேஸில் இருக்குது. அதனால் இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா மேபி லிட்டர்லி உங்களுக்கு என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இப்படியே போகலாம், இல்லைனா 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சர் கிடச்சி கீழே இப்படி வந்துடலாம், ஓகேங்களா? ஸோ அதனால் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கிளியராகவே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சொல்லிட்டு 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சர் தான் நீங்கள் வந்து ரூல் பண்ண போகுதுங்கிறத அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாய் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் போஸ்ட் மார்க்கெட். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் நீங்கள் ஒன்று பார்த்துருப்பீங்க, மார்னிங் என்ன வீடியோ கொடுத்துருக்கோன்னு. ஸோ ஆக்சுவலாக அந்த வீடியோ சொல்லியிருப்போம் போகலாம் யாருக்கு தெரியுங்கிற வேலைலாம் சொல்லியிருந்தோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம வந்து இது போகும் அப்படி சொன்னால் யாரும் ட்ரேட் பண்ணிடுவீங்க, ட்ரேட் பண்ணி இங்கே சக்ஸஸ் பண்ணால் பிரச்சனை இல்லை, யாருமே எதுவுமே சொல்ல போகிறதில்ல. ஆனால் ஒரு சின்ன லாஸ் பண்ணால் கூட நீ தான்ப்பா காரணம் சொல்லிடுறீங்களே, அந்த ரீசனுக்காக தான் போகலாம் போகாமல் இருக்கலாங்கிற மாதிரி வேர்ட் யூஸ் பண்ணுது, ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ என்ன மாதிரி போஸ்ட் மார்க்கெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணது அப்படிங்கிறது மார்னிங்கே சொல்லியிருந்தேன், இந்த 26,120 ரேஞ்சஸ்க்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, வி பிளான்டு ஒன்று தான், ஓகேங்களா? ஆனால் ஆஃப்டர் தட் இவ்வளோ தூரம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்கிரிப்டில் இல்லை. ஏன்னா நம்ம வந்து பெரிய லெவல் ஆஃப் மார்க்கெட் ப்ரிடிக்டர்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு ஃபாலோ த ஃப்ளோ தான், ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி இன்றைக்கி மார்க்கெட் மேலே போனதுங்கிறத நான் பார்த்துடலாம். நம்ம சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த ஹை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஏதாவது 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சர் பேரிஸ் ஆச்சுன்னா கீழே வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோம். அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டோட 1 மீட்டரோட ஸ்ட்ரக்சர் தான் இங்கே உங்களுக்கு ஹிண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம், ஓகேங்களா? இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு டீட்டெயிலாக சொல்லிடலாம். நம்ம இதை பார்க்காம ரொம்ப நாளுக்கு அப்புறம் அகேன் பார் ரிப்ளை போயிடலாம், ஓகே? ஸோ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பையிங் ப்ரெஷர் கேண்டில் தான். நேற்று என்ன பண்ணால் மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துட்டான். ஸோ எனக்கு வந்து மார்க்கெட் 80% மினிமம் ரேஞ்சுக்குள்ள இருக்கும், ஒரு மினிமம் ரேஞ்சு பிரேக் அவுட்னா மேக்ஸிமம் ரேஞ்சஸ் போகிறதுக்கான சான்சஸ் கொடுத்துருவாங்கிறது தெரிஞ்ச விஷயம் எல்லாத்துக்குமே. யாருக்கு ஹெச்எல்சி ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மினிமம் ரேஞ்சஸ் பிரேக் அவுட் பண்ணும்போது மேக்ஸிமம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயமே, ஓகேங்களா? அப்போது எனக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது ஏதாவது ஒரு பேரிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட் கொடுத்துட மாட்டானா, இங்கேருந்து ஒரு செல்லை நான் ட்ரை பண்ணிட மாட்டேனாங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போது இந்த பேருக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு என்ன அப்படிங்கன்னா புல்லாக இருக்குது, இதில் 1 மீட்டரில் கூட. ஸோ இந்த 1 மீட்டர் ட்ரெண்டு புல்லிஸ் அப்படின்னு இருக்கும்போது எங்கிட்ட போய் நம்ம பேரிஸ் போய் ஃபோக்கஸ் பண்ணுறது, கரெக்டுங்களா? அப்போ 1 மீட்டர் 20 ஏதாவது ஒரு பேரிஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக சாலிடாகவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபோக்கஸ் பண்ண முடியும், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு இதனோட ஒரு டிமாண்ட் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அங்கே வந்துச்சுன்னா ஒரு பை பண்ணலாம் லிட்ரலி, இல்லைனா நம்ம என்ன பண்ணலாம் வேடிக்கை பார்க்கலாம் மார்க்கெட்டை. ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏதாவது செட்டப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ரொம்ப நேரமாக. ஸோ இந்த பிளேசஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அகெயின் ஒரு அனதர் நியூ ஹை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கப்புறம் திரும்ப என்ன ஆகிட்டு, எனக்கு இது ஜஸ்ட் இது வரைக்கும் வெறும் பிரேக் அவுட்டாக கொடுத்துருந்தான், இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்ததுக்கப்புறம் ஐடியம் வித்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆயிடுச்சு ஓபி, ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஆயிடுச்சு. அப்போது இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட்டில் என்ன இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன இல்லை, எல்லாமே இருக்குது. ஸோ அனதர் ஆர்டர் பேக் இதுவாக வருது, ஓகேங்களா? அப்போ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு இந்த லோயர் பாயிண்ட் இன்டியூஸ்மெண்ட் ஆகும், இது ஒரு ஆர்டர் பிளாக்கும் வருது. ஸோ அதே நான் என்ன பண்ணிக்கிறேன், மார்க்கெட்டில் மேக் பண்ணிக்கிறேன், இது ஆர்டர் பிளாக்காக எடுத்துக்கிறேன், தென் இது என்னோடய இன்டியூஸ்மெண்ட் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஐடியம் எஸ் ட்ரா பண்ணியாச்சு,
ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா அகைன் என்ன பண்ணுறேன், இந்த ஓபி டேப் போனால் என்ட்ரி எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்துச்சுன்னா சுட் பி ஏ என்ட்ரி பாயிண்ட், இல்லைனா நமக்கு என்ட்ரி கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, மார்க்கெட் 26,120 எப்படியாவது போகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிற நம்ம ஆல்ரெடி தெரியும், அதுக்கான பேட்டர்ன் தான் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அகைன் என்ன ஆகிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளேசஸில் நிறையா பேர் என்ன பண்ணிடுவாங்க, இதை போய்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸ்ட்ரக்சர் ஏன் கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு உங்களுக்கு தமிழ் ஸ்டாக்கோட டவுட் தெரியும் பார்க்க தெரிஞ்சுன்னா, நீங்கள் புக்கில் படிக்கிற டவுட் தெரியோ இல்லை வேறு யாரும் சொல்லி டவுட் தெரியோ கண்டிப்பாக இருக்காது. ஓகேவா? அப்போ இது ஃபுல்லாக எனக்கு என்ன ஆகிறது, ஒரே ஸ்ட்ரக்சர் ஆயிடுது. ஓகே. ஸோ அப்போ அகைன் அந்த ஓபிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஐடியம் இருக்கே பக்காவாக ஒர்க் ஆகுமே சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் எனக்கு என்ன பண்ணலை, மார்க்கெட் வந்து டேப் ஆகலை. ஸோ டேப் ஆகாமல் என்ன பண்ணிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகைன் மார்க்கெட் அனதர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் புல்லிஷ் டைரக்ஷன் அப்படிங்கிறது எனக்கு கொடுத்தான். ஸ்பீடப் பண்ணிடுவோம், எது கிளாஸாக. ஸோ ஸ்பீடப் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஒரு பிரேக்கெட் கொடுத்தான். ஸோ என்னப்பா இப்படி பிரேக்கெட்டே கொடுத்துட்டே இருந்தால் நான் எப்போ தான் என்ட்ரி எடுக்குங்கிற மாதிரி ஒரு ஃப்ரக்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு மார்க்கெட்டில். போதுண்டா சாமி, இதுக்கு மேலே நீ போகாத அப்படிங்கிற மாதிரி. இப்போது இந்த பிரேக்கெட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் ஏதாவது எனக்கு இம்பேலன்ஸ் ஆர்டர் இருக்கான நான் செக் பண்ணுறேன். இப்போ பிரேக் அவுட் கேண்டில் நீங்கள் செக் பண்ணணும். இது ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு ஐ வில் செக் இம்பேலன்ஸு. ஸோ இந்த பிளேஸ் இது ஒரு இம்பேலன்ஸாக எனக்கு இருக்குது, பிட்வீன் த ஏரியா. ஓகேங்களா? இந்த பிட்வீன் த ஏரியா இம்பேலன்ஸுக்கு வந்து ஒரு ஐடியம் ஆல்சோ இருக்குன்னே வச்சுக்கலாமே இந்த இடத்துல. ஓகே, இந்த ஐடியம் மேக் பண்ணியாச்சு. இந்த இம்பேலன்ஸ் கெண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆர்டர் பிளாக்கை மேக் பண்ணி வச்சுட்டோம். ஓகேங்களா? இது செக் பண்ணி பாருங்கள், நீங்களா இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களோட சார்ட் எடுத்து போய் செக் பண்ணுங்கள். ஓகே, இவர் சொல்லலாம் கரெக்டாக தான் இம்பேலன்ஸ் மேக் பண்ணுறாரா இல்லை மிஸ்டேக் இருக்கா, ஃப்ளோவில் நான் ஏதாவது தப்பு சொல்லிட்டு போயிடலாம், நான் வந்து சார்ட்டை பார்த்துலாம் சொல்லலை, ஜஸ்ட் ஃப்ளோவாக தான் நான் எடுத்து ட்ரேட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ இதை மாதிரி இருக்கும்போது இந்த பிளேசஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் 120 டார்கெட்டே போயிருச்சு. ஓகேங்களா? பொசிஷன் ட்ரேடருக்கான என்ட்ரி முடிஞ்சு போச்சு. இப்போது எனக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது மல்டிபிள் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இன் சிங்கிள் டைரக்ஷன். ஸோ இது மாதிரி மல்டிபிள் பிரேக் ஆஃப் சிங்கிள் டைரக்ஷன் பார்த்துட்டா இமீடியட்டாக நம்மளோட தமிழ் ஸ்டாக் எஸ்எம்சி ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஃபார்முலா போய் எடுத்துடுவாங்க. இது பேர் தான் POI ஃபார்முலா, பொய் ஃபார்முலா, அதாவது பொய்யான ஓபியை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த டோபிக்கு இன்டியூஸ்மெண்ட் இருக்குது, த ஸ்விங்லோ பாயிண்ட் ஆல்சோ ஐடியம், இது ஆல்சோ ஒரு ஐடியம். ஸோ இது இன்ஜினியரிங் லிக்விட், இது ஐடியம் ஆச்சுன்னா இது இன்ஜினியரிங் லிக்விட் ஆகிட்டாகும். இந்த ஓபி சுட் பி ஹை ப்ராபபிலிட்டி. அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன தான் எக்ஸ்ட்ரீம் லோவாக இருந்தாலும் இவன் அப்படிங்கிறவன் ஒரு SMT. வாட் இஸ் SMT? ஸ்மார்ட் மணி ட்ராப்பு. ஸோ நிறையா பேர் SMTயோட டிஃப்ரென்ஸ் கட்டிகிட்டு இருந்தாங்க, ஒன்றுமே இல்லைங்க, ரெண்டே ரெண்டு விஷயம் தான். ஆக்சுவலாக நான் இப்போ சொல்லக்கூடிய வேர்டு வந்து ஒரு கோர் கண்டென்ட், நம்மளோட தம்ஷா கம்யூனிட்டியில் இருக்கிட்ட ஒரு கோர் கண்டென்ட்டாக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதனால் தெரிஞ்சுக்கோங்க, யாருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கெட் மல்டிபிள் பிரேக் ஆஃப் சிங்கிள் டைரக்ஷன் போகும்போது என்ன தான் மல்டிபிள் ஆர்டர் பிளாக் கிடைச்சாலும், ஒரு ஆர்டர் பிளாக்கு ஐடியம் இல்லாமல் இருந்தாலே தட் இஸ் கால்டு ஸ்மார்ட் பண்ணி ட்ராப்பு. ஸோ ரெண்டாவது விஷயம், அதே போல் மல்டிபிள் பிரேக் ஆஃப் போகும்போது ஐடியமை எடுத்துகிட்டு ஒரு பிரேக் ஆஃப் இருக்கும்போது த லோ பாயிண்ட் இருந்தாலும் தட் இஸ் ஆல்சோ கால்டு ஸ்மார்ட் பண்ணி ட்ராப்பு, அதில் என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அந்த ரெண்டு கான்செப்ட்டுமே கோர் கண்டென்ட் நான் சொல்லிட்டேன் ஃப்ரீயாகவே. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது எக்ஸ்ட்ரீம் லோவாக இருந்தாலும் எனக்கு வந்து ஸ்மார்ட் பண்ணி ட்ராப்பை தான் எடுக்க மாட்டேன். அப்போ என்ட்ரி அப்படின்னா, இந்த பிளேஸில் ஒரு என்ட்ரி இருக்குது, இதுக்கப்புறம் டெஃபினட்டாக என்ன பண்ண போகிறேன், இங்கே என்ட்ரி எடுக்க போகிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம ரெகுலராகவே சொல்லுவோம், என்ன எக்ஸாம்பிளே எடுத்து காட்டிடுறேன்னு. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த POI ஃபார்முலா போட்டு போகும் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த பிளேஸில் வந்து ஐடி வித் இன்ஜினியரிங் லிக்விட் அப்படிங்கிறது 10 out of 10. ஓகேங்களா? அதில் எழுதியிருப்போம், இதில் இருந்தால் ட்ரேடு மிஸ் ஆகாதுங்க, ஷோர் ஷாட் அடிக்கலாங்கிறது தான். எப்போ சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2023 டிசம்பரில் இதை வந்து கிளாஸில் சொல்லியிருக்கோம், அதுக்கு முன்னாடி கூட கிளாஸ்லாம் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அதே போல் இதில் வந்துன்னா ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரிங்க, ஏன்னா விசிறுத்துட்டாமல் டார்கெட் போகும் அப்படிங்கிறது அதோட ரிசல்ட்டு. ஓகே. ஸோ என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓபி ஆல்சோ டேப்டு ப்ரீவியஸ் விங் ஹை பாயிண்ட் டார்கெட்டு. ஏன்னா இது வந்து பிட்வீன் த ஓபி தான், பெரிய லாஃப் இருக்காது, தட் இஸ் ஆல்சோ கார்டி நியூட்ரல் கேண்டில் மொமெண்டம் தான் பிடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அப்படிங்கிறது டார்கெட் முடிஞ்சு போச்சு, யாருக்கு பொசிஷனல் ட்ரேட் இருக்குது. தென் ஃபைனலி மார்க்கெட் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விக்கை மட்டும் வந்து விட்டுட்டு போயிட்டான். கரெக்டுங்களா? இப்போ நிறையா இது டேப்பே ஆகலையே அப்படிங்கிற ஒரு வேர்டிங் வரும். ஸோ அந்த வேர்டிங்க்கு என்ன ரிசல்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளேசஸில் ஓபி அப்படிங்கிறவன், இந்த இன்சைட் கேண்டில் ஓபி இந்த லோயஸ்ட் விக் வரைக்கும் ஸ்டாப் லாஸ், தென் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹையர் சைடு விக்கவே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஒரு இம்பேலன்ஸ் ரிட்டர்ன் ஃபேக்டர் நம்ம எடுத்து வச்சுருப்போம். ஓகேங்களா? ஸோ அது வரும்போது கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்கும், அது ஃபுல்லாக லிக்விடி இருக்கும்போது இதை டேப் பண்ணால என்ட்ரி தான், அதில் எந்த விதமான அப்ஜெக்ஷன் இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கு வேணால் ஒரு எக்ஸாம்பிள் கட்டிடலாமா? ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, இந்த லிக்விடி ஃபார்மேஷன் தான், இம்பேலன்ஸ் ரிட்டர்ன் ஃபேக்ட். ஓகேங்களா? இது ஒரு கோர் கண்டென்ட். ஸோ அப்போ இங்கே அடிச்சுன்னா டார்கெட் எங்கே ப்ரோ வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பிசுறுத்தாதுங்க, ஐடியம் வித் இன்ஜினியரிங் ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரி பாயிண்ட். ஸோ அப்போ டெஃபினட்டாக மார்க்கெட்டோட டார்கெட்டுங்கிறது மேக்ஸிமம் லெவல்ஸ் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அவ்வளோ தூரம் போயிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் ஒரு நாளில் 0 to 100 points போகலாம்,
பட் அவ்வளோ பாயிண்ட்டை கேப்சர் பண்ண முடியும் அப்படின்னா யாராலையும் முடியாது. அதில் நீங்கள் எவ்வளோ பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது நம்ம பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா. அவ்வளோதான், போஸ்ட் மார்க்கெட் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்மளுடைய இன்வெஸ்டர் ஜோனில் ஒரு இது பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஓகே, அதாவது இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்கள்ல, ஆல்ரெடி ஒரு கம்பெனி வச்சுருப்பாங்க, அந்த கம்பெனியை ரன் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் வந்து எதுலலாம் இன்றைக்கி ஒரு இன்வெஸ்டர் செலக்ட் பண்ணுறோம், அவங்க என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே, ஸோ அப்போ இன்றைக்கான என்ட்ரி அப்படின்னு எடுத்திங்கன்னா, புட்டுக்காக வெயிட் பண்ணி ஃபைனலி என்ன பண்ணுறோம், கால் எடுத்துட்டோம். இப்போ இதில் டவுட் வரும், அப்போ இந்த பிளேசஸில் ஒரு பேட்டர்ன் போட்டுச்சுல, இந்த பேட்டர்ல இருந்து ஏன் எனக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்க கூடாது, இங்கிருந்து ஏன் எனக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ HLC ட்ரேடருக்கு இதுக்கான லாஜிக்கல் தெரியும். ஏன்னா இன்னைக்கு சொல்ல மாட்டேன், சஸ்பென்ஸ் ஓகேங்களா. தேங்க்யூ.